ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புறம் பேசு சேனல். இன்னைக்கு வந்துட்டு நம்ம புறம் பேசு சேனல்ல வந்துட்டு இன்னைக்கு நம்ம புறணி பேச போறது இல்ல. புறணிக்கு ஒரு நாள் லீவ் விட்டு ஒரு படத்தை பத்தின ரிவ்யூவை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த படம் என்ன ஏதுன்ட்டு போய் பார்க்கலாம். ரெடி ஆயிக்குங்க, வாங்க போலாம். சமீப காலமா கன்னட சினிமாவில் எடுக்க போற படம் எல்லாமே வந்துட்டு மக்கள் மத்தியில பயங்கரமா ரீச் ஆகுதுங்க. ஏன்னா அவங்களும் வந்துட்டு நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு கேஜிஎஃப் படம் வச்சுக்கோங்களேன். கேஜிஎஃப் படம் கன்னட மொழியை தாண்டி டோட்டல் இந்தியா ஃபுல்லா வந்துட்டு பயங்கர ரீச் ஆச்சு, பல சாதனையை பண்ணுச்சுன்னு கூட சொல்லலாம். கன்னட சினிமாவுக்கே புகழ சேர்க்கிற மாதிரி ஒரு படமா இருந்தது கேஜிஎஃப். இப்போ அந்த வரிசையில இன்னொரு படம் ஜாயின் ஆயிருக்குங்க. அது என்ன படம் பாத்தீங்கன்னா கந்தாரா. கந்தாரா படம் வந்துட்டு ரிஷப் செட்டி வந்துட்டு இயக்கி அவரே நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை வந்துட்டு ஹோம் பெல் பிலிம்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி வந்து கேஜிஎஃப் 1, கேஜிஎஃப் 2 இந்த ரெண்டு படத்தையும் தயாரிச்சது இவங்க தான். மூணாவதா இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் போன வாரம் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆயிட்டு எல்லாருமே உள்ள போய் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இன்னமும் இந்த படம் தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படம் கன்னடத்துல மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயும், அதாவது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, எல்லா பேருமே வந்துட்டு பயங்கரமா இருக்கு, இந்த படத்தை பார்க்கணும், பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடி தேடி ஓடி போய் இந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அந்த படத்துல நடிச்சிருக்கிற ரோஹித் செட்டியோட டைரக்ஷன் சரி, அந்த ஆள் நடிப்பும் சரி, பின்னி பிறல் எடுத்துட்டேன் இப்ப மனுஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குங்க. கதைப்படி பார்த்தோம்னா அளவுக்கு அதிகமா சுத்து வச்சிருக்கிற ஒரு பண்ணையாருங்க. அந்த பண்ணையாரு காசுலாம் நிறைய இருக்கு, ஆனா மன நிம்மதி இல்ல. அந்த மன நிம்மதியை தேடி தேடி அலையிறாரு. ஒரு கட்டத்துல வாழ்க்கையை வெறுத்து போய் வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு மலையை போகிட்டு போறாரு. மலையை போகிட்டு போனீங்கன்னா அங்கிட்டு இந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்களா, மலைவாழ் மக்கள், அவங்க வந்துட்டு அவங்க ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை அவங்க சாமியை வச்சுட்டு வழிபட்டுட்டு அவங்களுடைய ட்ரெடிஷனல் முறையில ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இது அந்த வழியா போன மனுஷன் நின்று பார்த்துருக்கிறாரு. நின்று பார்த்துட்டு ஒருவேளை இந்த சாமி நம்ம கூட இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மனசு நிம்மதியா இருக்கும் அப்படின்ட்டு வேகமா போய் இந்த மலைவாழ் மக்கள்கிட்ட போயிட்டு இந்த பண்ணையாரு, இங்க பாருங்க உங்களுக்கு நான் வந்து ஒரு நிலம், உங்களுக்கு வந்து நிலம் கொடுக்குறேன், அந்த நிலத்தை வச்சுக்கோங்க, எனக்கு இந்த சாமியை கொடுங்க, இந்த சாமியை என் கூட இருந்தா நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னோம்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசி இது பண்ணிட்டு ஓகே எங்களுக்கு நிலத்தை கொடுங்க, நீங்க இந்த சாமியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பண்ணையாரோட மயங்களா இருக்காங்க இல்லைங்க, இந்த மாதிரி பண்ணையாரு வந்துட்டு இந்த மாதிரி மலை கிராம மக்களுக்கு இடம் கொடுத்துருக்கிறாருன்னு பண்ணையார் பசங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பையும் கொடுத்த இடத்த எப்படியாவது நம்ம புடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு குடைச்சலை கூட்டுறாங்க, அந்த ஏரியாவுக்குள்ள பூந்து காப்பறாங்க, கூட்டுறாங்க, என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்கிட்ட இருந்து எப்படிலாம் புழுங்கலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தாங்க ஹீரோ மக்களை காப்பாத்துறதுக்கு உள்ள வராரு. கடைசியில வந்து இதெல்லாம் அடிச்சு உருண்டு ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை. என்னடா நீ சொல்றத பார்த்தா கதை மொக்கையா இருக்கும் போல தோணுது அப்படின்னு தான் நினைப்பீங்க. இப்படிலாம் கிடையாதுங்க. படத்துல வந்துட்டு படத்தோட அந்த மேக்கிங் சீன் இருக்குல்ல, மேக்கிங் சீன்ஸு, அதுக்கப்புறம் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு, ஃபைட் சீன்ஸு, இதெல்லாம் ஒன்று சேர்ந்து படத்தோட அந்த ஸ்கிரீன் பிளேவே வேற லெவலுக்கு எடுத்து போயிடுச்சுங்க. குறிப்பா சொல்லணும்னா ரிஷப் செட்டியோட டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, நடிப்பா இருந்தாலும் சரி, அடிச்சு மனுஷன் கிழிச்சு எரிஞ்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு சீனுக்கும் அவ்வளோ மெனக்கெட்டு வேலை செஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒருத்துப்புலாதான் இருந்துச்சு எல்லாமே. இந்த பழங்குடியின மக்களோட வாழ்க்கை, அவங்க எப்படி அவங்க வாழ்க்கையில என்னென்ன பண்றாங்க, அவங்களோட ட்ரெடிஷ்னல் எல்லாத்தையும் நல்லா காமிச்சிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு குறிப்பா அவங்க வேட்டையாடுற விதம்லாம் வந்துட்டு நல்லா டீட்டெயிலா சொல்லியிருந்தாங்க, அது சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே. அப்புறம் ஒரு சீன்ல இந்த கம்பாலா எருவு மாட்டு பந்தயம்னு வைப்பாங்க, இந்த மாடை பிடிச்சிட்டு ஓடுவாங்க துட்டு துட்டு துட்டுன்னு சேரு சகதிக்குள்ள, அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே புல்ல அரிச்சிருச்சு எனக்குலாம். அங்க பாருங்க லைட் இன்னும் அப்படியே தான் இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு பயங்கர கூஸ்பம்ப்ஸ் சீனுங்க. மிரட்டிட்டாங்க தியேட்டர்ல. படத்துல எல்லாம் ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு சீனுக்கும் அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னி பிணைஞ்சு அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதுதான் படத்தோட பலமே நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கடைசி ஒரு 20 நிமிஷம் நான் படம் முடியும் போதுலாம் அப்படியே நம்மளே சீட்டு நுணுக்கி போயிருவோம் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அப்படியே என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி நானும் போயிட்டேன், சீட்டு நுணுக்கெல்லாம் போய் உட்காந்துட்டேன் அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு. ஒரு யதார்த்தமான படத்தை இப்படி ஒரு கோணத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளேயும் சொல்லலாம், இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா நிரூபிச்சிருக்கிறாங்க. டிஓபியா இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருந்தாலும் சரி, நடிப்பா இருந்தாலும் சரி,
எல்லாமே எதுன்னு குறைன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. இதுல இன்னொரு ஒரு குறைனா, நீங்க கன்னடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய நேட்டிவிட்டி பாஷை, அவங்களுடைய ஸ்லாங்கு, இந்த இதெல்லாம் நல்லாவே இருக்கும் அது கேட்கும் போது. மேபி ஒரு சில பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், நான் அந்த மாதிரி அவங்க என்னடா அப்படி பேசுறாங்க அந்த மாதிரி அப்படின்னு கூட இருக்கலாம். அது அது ஒரு சில குறைகளாக தோணலாம். முக்கியப்படி படமா பாத்தீங்கன்னா வேற லெவல் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து தமிழ்ல இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குங்க, தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மிஸ் பண்ணாம நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் பாத்துருங்க. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல படம், கண்டிப்பா போய் பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மிஸ் பண்ணாதீங்க, போய் பாருங்க.